சுந்தரி சீரியல் அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. தங்கம் ஒரு பையனை பிடிச்சி அவன் தலையில் கன்னை வச்சு சுந்தரி போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு ஆட்டோவில் போயிருக்காங்க. சுந்தரியும் போலீஸும் தங்க போன ஆட்டோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. தங்கமும் ஆட்டோக்காரர்கிட்ட ஸ்பீடாக போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோ ஒரு இடத்துல டர்ன் ஆகுது. இந்த டைமை யூஸ் பண்ணி தங்கம் ஆட்டோக்காரர் கையில் காசை கொடுத்துட்டு நீங்கள் ஆட்டோவை நிப்பாட்டாமல் அப்படியே போங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் இருந்து கீழே குதிச்சிருந்தாங்க. இது தெரியாமல் சுந்தரி ஆட்டோ பின்னாடியே போகிறாங்க. தங்கம் கீழே குதிச்சதில் தங்கத்துக்கு காலில் அடிபட்டுறது. தங்கமும் அங்கே இருந்து இன்னொரு ஆட்டோ பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. சுந்தரி ஆட்டோ முன்னாடி போய் காரை நிப்பாட்டிட்டு போலீஸ்கிட்ட ஆட்டோவில் இருக்கிற தங்கத்தை பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க. போலீஸும் ஆட்டோவில் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஆட்டோக்குள்ளே தங்கம் இல்லை. போலீஸ் சுந்தரி கிட்ட மேடம் ஆளை காணும்னு சொல்கிறாங்க. சுந்தரி ஷாக் ஆகுறாங்க. ஆட்டோவில் இல்லையா, எப்படி தப்பிச்சு போயிருப்பான்னு யோசிக்கிறாங்க. உடனே ஆட்டோ டிரைவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. நீ தங்கத்தோட ஆளு தானே, அவளை எங்கே உண்மையை சொல்லு, இல்லைனா உள்ள தள்ளி கம்பி என்ன வச்சிருவேன்னு சொல்கிறாங்க. ஆட்டோ டிரைவரும் அவங்க அப்பவே ஆட்டோவில் இருந்து இறங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட காசை கொடுத்து ஆட்டோவை நிப்பாட்டாமல் போக சொன்னாங்க, என்னை விட்டுருங்க மேடம்னு சொல்கிறாரு. சுந்தரியும் கோபமாகறாங்க. ஆட்டோக்காரனை போக சொல்லிட்டு காரை எடுத்துட்டு போலீஸை கூப்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சக்தி மாட்டிக்கிட்ட விஷயம் கார்த்திக்கு தெரிய வருது. உடனே ராஜசேகர்கிட்ட போய் பேசுகிறாரு. அப்போ தான் ராஜசேகர் கார்த்திக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சக்திக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் எல்லாருக்கும் பாஸ்னு சொல்கிறாரு. கார்த்திக்கும் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தானே சக்தி, முக்கியமான ஆளுன்னு சொன்னீங்க, அதான் அவனை காப்பாற்றலாம்னு நினச்சேன். இப்போ என்னன்னா வேற ஒருத்தன் தான் பாஸ்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. ராஜசேகரும் ஒருத்தன் இல்லை ஒருத்தின்னு சொல்கிறாரு. கார்த்திக்கும் என்ன ஒருத்தியா, எனக்கு புரியலைன்னு சொல்கிறாரு. ராஜசேகரும் ஆமாம், எங்களுக்கு எல்லாம் பாஸ் ஒரு பொண்ணு தான், அவங்களையும் இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க, அதனால் இனி என்ன பார்க்க வராத, நானும் கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் தலைமறைவாக இருக்க போகிறேன்னு சொல்கிறாரு. கார்த்திக் இவன் சொல்கிற அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டானா வெற்றியை விட்டுருவாங்களே, ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக ஜெயிலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு வெற்றியை பார்க்கணும்னு சொல்கிறாரு. போலீஸும் நீ அவனுக்கு யாருன்னு கேட்குறாங்க. கார்த்திக் உடனே நான் அவருக்கு சகலன்னு சொல்கிறாரு. போலீஸும் வெற்றி கிட்ட போயிட்டு உங்களை பார்க்கறதுக்கு உங்கள் சகலை வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. வெற்றியும் சகலையா யார் அதுன்னு போய் பார்க்குறாரு. பார்த்தா கார்த்திக் வெற்றி போலீஸ்கிட்ட எனக்கு இவர்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போக பார்க்குறாரு. உடனே கார்த்திக் சகலை சுந்தரி மேடமை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்கிறாரு. வெற்றியும் கண்டுக்காமல் போகிறாரு. கார்த்திக் சுந்தரி மேடம் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாரு. வெற்றி சுந்தரி உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன உடனே கார்த்திக்கிட்ட போயிட்டு என்னடா சொல்கிற, சுந்தரிக்கு என்னாச்சுன்னு கேட்குறாரு. கார்த்திக்கும் சுந்தரி தேடிட்டு இருந்த குற்றவாளி யாருன்னு தெரியுமா சகலன்னு சொல்கிறாரு. வெற்றியும் ஃபஸ்ட்டு என்ன சகலன்னு சொல்கிறத நிப்பாட்டு, யார் அதுன்னு கேட்குறாரு. கார்த்திக்கும் உங்கள் வீட்டில் வேலைக்காரியாக வேலை பார்த்தால தங்கம் அவதான்னு சொல்கிறாரு. கார்த்திக் சொன்னதை கேட்டதும் வெற்றி ஷாக் ஆகிருந்தாரு. அவங்களா ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிச்சு இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்கிறாரு. கார்த்திக்கும் இப்போ அதுவாக முக்கியம், சுந்தரி அவளை தேடி போன இடத்துல அவகிட்ட
மாட்டிக்கிட்டா அந்த தங்கம் ரொம்ப மோசமானவளாம், சுந்தரிய கொலை பண்ண கூட தயங்க மாட்டாளாம்னு சொல்றாரு. வெற்றியும் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேக்குறாரு. கார்த்திக்கும் ராஜசேகர் தெரியும்ல, அவர் தான் எனக்கு சொன்னாருன்னு சொல்றாரு. அப்புறம் எனக்கு சுந்தரிய பிடிக்காதுதான், ஆனா அவ சாகக்கூடாது. நான் பண்ற டார்ச்சர் எல்லாம் அவ இன்னும் நிறைய அனுபவிக்கணும். அதனால நீ என்ன பண்றனா, இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் சுந்தரிய காப்பாத்துன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. வெற்றியும் போலீஸ் கிட்ட போய் சொல்றாரு. இப்படி சுந்தரி உயிருக்கு ஆபத்துன்னு போலீஸ் சுந்தரிக்கு கால் பண்றாங்க. சுந்தரி போனை எடுக்க மாட்டாங்க. வெற்றியும் என்ன விடுங்க சார், நான் போய் சுந்தரிய காப்பாத்தணும்னு சொல்றாரு. போலீஸ் அதெல்லாம் உங்களை விட முடியாது சார்னு சொல்றாரு. வெற்றி வேற வழி இல்லாம போலீஸ அடிச்சு போட்டுட்டு ஸ்டேஷனை விட்டு தப்பிச்சு போயிருந்தாரு. தங்கம் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தாங்க. அங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சுந்தரியும் ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. சுந்தரி ஏர்போர்ட்டுக்கு வந்ததை தங்கம் நோட் பண்ணியிருந்தாங்க. வெரிஃபிகேஷன் செக்கிங் முடிஞ்சதும் ஸ்பீடா அவங்க ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு போறாங்க. சுந்தரி தங்கம் போறத பார்த்துருந்தாங்க. உடனே அவங்க கண்ணை எடுத்து தங்கம் நில்லுன்னு சொல்றாங்க. ஏர்போர்ட்ல உள்ள சிஐஎஸ்எஃப் போலீஸ் வந்துருந்தாங்க. சுந்தரியும் அவங்க ஐடென்டிட்டியை எடுத்து காமிக்கிறாங்க. நான் கலெக்டர்னு. தங்கம் சுந்தரி எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. சுந்தரிக்கு இப்போ தங்கத்தை ஃப்ளைட் ஏறுறதுக்கு விட்டுட்டா அப்புறம் தங்கத்தை பிடிக்கவே முடியாது. வெற்றியை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தங்கம் உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன், ஒழுங்காக நில்லுன்னு சொல்கிறாங்க. தங்கம் சுந்தரி என்ன சொன்னாலும் அவங்க தப்பிச்சு போகிறதுல தான் குறியாக இருக்காங்க. சுந்தரியும் வேற வழி இல்லாமல் தங்கத்தை சுட்டுருதாங்க. தங்கமும் கீழே விழுந்துருதாங்க. சுந்தரி ஓடி போய் தங்கத்தை பார்க்குறாங்க. தங்கம் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. வெற்றியும் சுந்தரியை தேடி ஏர்போர்ட்டுக்கு வந்துருந்தாரு. சுந்தரி தங்கத்தை திருப்பி பார்க்குறாங்க. அப்போ தங்கம் அவங்க கையில் வச்சுருந்த கத்தியை வச்சு சுந்தரியை குத்திருந்தாங்க. சுந்தரிய தங்கம் குத்துனதை பார்த்த சிஐஎஸ்எஃப் அதிகாரிகள் தங்கத்தை சுட்டு கொண்டுருந்தாங்க. வெற்றி சுந்தரிய பார்த்துருந்தாரு. சுந்தரி வயிற்றுல கத்தி குத்திருக்கிறத பார்த்துட்டு சுந்தரின்னு கத்துறாரு. சுந்தரியும் வெற்றின்னு சொல்லிட்டு மயங்கி கீழே விழுறாங்க. வெற்றி ஓடி போய் சுந்தரிய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற என்ன சீரியல்லாம் நம்ம சேனலில் போடலான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.